வணக்கம் சார். உள்ள வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம். உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளை நம்பி கலியபெருமாள் சந்திரன் சார். ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? ஆமா சார், நம்ம பேரை சுருக்கிற உரிமை நமக்கு கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும், என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலியபெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன். வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே. முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்க ஒரு கண்ணாடி தான் வீச மனுஷனுக்கு. வாவுசி, டிகேசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்துடல சார். ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவு கூட பெருசா இருக்குமோ அவ்வளவு கூட அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா? படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பா அவன் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்போ விளையாடுவேன் சார். பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல? இல்ல சார், நான் ஒயிட் பேர்ல தான் பாத்திருக்கேன். நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல். உலக புகழா? மன்னிப்பு சார், நான் கேள்விப்பட்டதில்லை. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இவ்வளவு தப்புன்னு இப்போதான் சார் புரியுது. நான் வரேன் சார். உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா? உடனே சார், பயிற்சி கரெக்டா என்ன சொல்லிருக்காரு எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன். அதான் கதராட உடுத்திருக்கீங்களா? பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடுப்பெரிய சார். சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பெரியுமே. எத்தனையோ இந்தியர்கள் சட்டையே இல்லாம இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்காரு. யார் இது நாகேஷ்? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு? கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் எழுதின ஓலைச்சுடியில நான் இதை படிச்சிருக்கேன். இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே. வச்சிருக்கீங்களா சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வருது? ஐயம்பேட்டை, அறிவுட நம்பி, கலியபெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யுவர் சீட். இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்லை, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்லை, அதனாலே நீ யாரையும் தாழ்வா நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதான் எனக்கு வேற வாக்கு. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்க அப்பா? வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுத்திரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள். அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம் பா. அது என் அதிர்ஷ்டம் சார். ஏன்? ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்? நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன். நான் வரேன் சார். என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி. இந்த 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 பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுடலாமா? என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு. அப்படி என்ன இன்டர்வியூல மார்க் வாங்கிட்டான் அவன்? 7465 100க்கு. முடியாது அக்கா, என்னால முடியாது. நான் ஒரு நாளா என்னடா வருஷம் பூரா வேட்டை கட்டிக்கிட்டு சன்னியாசி மாதிரி ஆபீஸ் போட்டு வந்ததுக்கு என்னால முடியாது. மாடர்ன் யங்ஸ்டர் நான். மண்ணாங்க கட்டி அவன் மாசம் 850 ரூபாய் சம்பளம் தரான். உன் அண்டர்வேர்லயே ஆபீஸ்க்கு வரச்சனா கூட போடா. என்னடா குடும்பி போச்சு? ஆமா, சொசைட்டில எனக்கு இருக்க ரெஸ்பெக்டே போயிடும். டேய், வேலை இல்லைன்னா தான் உன்னை ஒரு பய மதிக்க மாட்டான்டா இந்த சொசைட்டில. ஆ, பேசுறான். டேய்,
வயசு வந்த தங்கச்சி இருக்கா வீட்டுல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு, ஞாபகம் வச்சுக்க. எத்தனை புழுகு புழுகு புழுகே நாக்க வெண்ணு போட போயிருக்கு. புழுகரத்துல தப்பே இல்லடா, வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும், அதுவும் புத்திசாலித்தனமா. விஷயம் உலகத்துல முன்னுக்கு வரணும்னா கொஞ்சம் புழுகலாம், ஆனா யாரும் ஏமாத்த கூடாது, அவ்வளவுதான். நான் வேலை எதுவும் பண்ணதான் போறேன். என் முகத்துல முடிக்காத போ அங்கல். யூ சூஸ் பிட்வீன் த டூ, யுவர் மாடர்ன் ட்ரெஸ் ஆர் மாடர்ன் பிரெட். என்ன சொல்ற சார்? வந்தே மாதரம். அப்படி வா வழிக்கு, ஐ லைக் இட். நல்ல பையன். வாய் தர. என்ன தர்றீங்க? தெர்மாமீட்டர் என்ன பண்ண விழுங்கிட்டியா? என்னம்மா இது, போன பரீட்சையில ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 70-80 வாங்கியிருந்த, இப்ப மொத்தத்தையும் கூட்டினா 70 கூட வரல. என்னால அவ்வளவுதான் வாங்க முடியும். அப்பா கிட்ட பேசுற பேச்சா இது? இஷ்டம் இருந்தா படிக்க வைங்க, இல்லைன்னா படிப்பு நிறுத்திடலாம். என்னாச்சு உனக்கு? நல்ல மார்க் வாங்கினாதான் சோறு. என்ன? எனக்கு சோறு வேண்டாம். இப்படி எல்லாம் பேசினா நான் அப்பா இல்லைனா எனக்கு அப்பாவும் வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போட்டின்னு சொன்னா எனக்கு வீடும் வேண்டாம். ராஜா என்னமா சொல்றா இவா? அண்ணா உனக்காச்சு உன் பொண்ணுக்காச்சு, வர வர அவ பிடிவாதம் சகிக்கல. சோறு வேண்டாம், அப்பா வேண்டாம், வீடு வேண்டாம், வேற என்னதான் வேணும்? எனக்கு பாட்டு தான் வேணும், நான் கத்துக்கணும். பாட்டா? அம்மா இல்லன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து பிடிவாதம் ஜாஸ்தியா போச்சு உனக்கு. நான் பாட்டு கத்துக்கணும். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா நான் ஃபேன் மேல ஏறி உட்காந்துக்குவேன். அதுக்கு முடியாதுன்னா கிணத்துக்குள்ள இறங்கி கடைசி படியில உட்காந்துக்குவேன், வரவே மாட்டேன். அதுக்கு முடியாதுன்னா கொதிச்சிடுவேன். ஐயோ, அப்பாவும் பொண்ணும் பேசுறது கொஞ்சமா நல்லா இல்ல. பாட்டு தானே கத்துக்கணுங்கிறா, சரின்னு சொல்லி தொலையண்ணா. சரி, பாட்டு சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். சத்தியமா? சத்தியமா. அப்போ இந்த மார்க் ஷீட்ல கையெழுத்து போடுங்க. இது என்ன? இதுதான் அசல், எல்லா 70 மேலே. அப்போ இது? அது டூப்ளிகேட், மேட் இன் ஜலந்தர். நேத்துக்கு வீட்டுக்கு போறப்பதான் சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ரெடியா? சம்பளம் வாங்குறதே ஆபீஸ்க்கு வந்துட்டு போறதுக்கு தான். வேலையெல்லாம் ஓவர் டைம்ல தான் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ எப்படிப்பா தப்பி பிறந்துட்ட? சார், செய்ய வேண்டிய வேலையை வேலை நேரத்துக்குள்ள முடிக்க வந்தா சாமர்த்தியசாலி, அதையே ஓவர் டைம் எடுத்து முடிக்கிறவன் திறமையில்லாதவன் அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார். நீ ரொம்ப மோசம்ப்பா. ஏன் சார்? அப்பப்போ உடம்ப செலுக்க வச்சிடற. நாளைக்கு 3:30 ஸ்டேடியத்துல ஃபுட்பால் மேட்ச், 6 பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். தார தப்பட்டியோட போய் தூள் கலப்பிடணும், நுங்கம்பாக்கம் பேரையே நில நிறுத்திடணும். நாளைக்கு ஆபீஸ் இருக்குடாடே. அறிவு கட்டவனே, ஆபீஸ் முக்கியமா ஃபுட்பால் மேட்ச் முக்கியமா? ஆமாடா, உனக்கு என்னடா பாட்டனோட பூர்வீக சொத்து இருக்கு. 7 தலைமுறைக்கு நீத்தினாலே காணோம். பேசுற நமக்கு சொல்லு. அதானே நம்ம மேனேஜர் பர்மிஷன் வாங்கத்துக்குள்ள தாவு திந்துபடுமே. ஐடியா, ஒரு 3 சுமா இருக்கு, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு எல்லார் ஆபீஸ்க்கும் நானே போன் பண்ண. டேய், எங்க தாத்தா ஏற்கனவே இழுபறி கேஸ்ரா. சரி, அவரையும் சீரியஸ் ஆக்கிறா. டேய், எனக்கு ஒரு சித்தப்பாடா, அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. சரி, அவ்வளவுதானே, ஆளையே தீர்த்துறா. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான், வேற யாரும் இல்ல. அவ யாரோடய ஓடி போயிட்டான்னு சொல்லுவா? அடி பல்ல உடப்ப ராஸ்கல். டேய், நேத்துக்கு தான் எங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாங்கடா, மண்டையில வேற அடிடா. ஓகே, உங்க அம்மாவுக்கு மண்டையில அடி. நாளைக்கு எல்லார் ஆபீஸ்க்கும் கரெக்டா 3 போன் வரும். கரெக்டா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கடா, அப்புறம் மாத்தி கீத்து சொல்லிட போற. வெரி குட் சந்திரன். நான் சொந்த விஷயமா வெளியே போகணும், லாயர் வருவாரு, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, வாங்கி வச்சுக்கோ. எத்தனை மணிக்கு வருவா சார்? 4:30 வருவார். 4:30? ஆமா. சரி. டெலிபோன் சார், டெலிபோன். அடிக்கிட்டுமேப்பா. என்னப்பா? ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஆஹா, ஐயோ, அப்படியா? யாருக்காவது சீரியஸா இருக்க சார்? அதை நான் பாத்துக்கிறேன். எஸ் சந்திரன், அனுப்புறேன். ஓகே. என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லப்பா, நம்ம முன்னாடி குடவுன்ல ஏற்றுமதிக்காக வச்சிருந்த சரக்கெல்லாம் போன வாரம் மழையில டேமேஜ் ஆயிடுச்சான்.
நீ என்ன பண்ற லாயர் வரதுக்குள்ள மண்ணடிக்கு போய் அத அட்டன் பண்ணு மண்ணடி 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 சட்டடி போ சார் எலிப்பு ஹலோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி யார் அப்படியா அடடடடா அனுப்பி வைக்கிறேன் மறுபடியும் டேமேஜ் சார் இல்லப்பா பாவம் உங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்களாம் மண்டையில பலத்த காயமா உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா நீ உடனே புறப்படு அம்மாவா அம்மா நான் சொன்னா அம்மான்னு தான் சொன்னா சார் எனக்கு தலையெல்லாம் சுத்துது சார் குழப்பிட்டா சார் இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தேன்னு குழப்பிட்டா சார் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் சார் எங்க அம்மா கிட்ட வயசு வர காலத்துல பாத்ரூம் பக்கம் போகாதே பாசி இருக்குன்னு படிச்சு படிச்சு சொன்னேன் சார் சார் இத்தனை வயசுக்கு மேல எங்க அம்மா வழக்கி விழுந்துட்டாங்களே சார் சார் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா சார் அம்மா அழாதப்பா கம்போஸ் யுவர் செல்ஃப் நீயே தளர்ந்துட்டா எப்படி உடனே புறப்படு உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்டாமே ஹார்ட் பேஷண்டா அது வேற சொன்னானா அம்மா நீ மண்டைய போட்டுட்டு என் மண்டை ரெடியை தூக்கி போட்டு நீ போயிட்டேன்னு நான் என்னமா பண்ணுவேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது நானே என் கார்ல உங்க வீட்டுல போய் டிராப் பண்றேன் வேண்டாம் சார் நான் டாக்ஸிக்கு பிடிச்சிட்டு போறேன் எங்க அம்மாவுக்கு வேண்டிக்கிங்க அது போதும் ஒரே சார் இந்த ஒக்கே வரேன் அவனை தூக்கி உடம்புல போடு சரி நீ போப்பா சார் இந்த மண்ணடி கவுடு மண்ணடி பின்னாடி முன்னாடி அம்மாதான் நீ போ சரி இதப்பா சார் இத செலவுக்கு வச்சுக்க வேண்டாம் சார் நான் உங்க அப்பா மாதிரிப்பா அது வேணும்னு இருக்கு இது வேண்டாம் சார் நான் சொன்ன கேளு சரி என்ன தேடுற உங்க காலை தேடுற சார் இந்தா இதே காலை நினைச்சுக்கோ நல்லர் நல்லர் என்னப்பா முருகா ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற அவன் உண்மையான நாணயமான பையன் அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன் ஜாக்கிரதை